பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமென். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையான ஒரு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தேவனுக்குள் நான் நம்புகிறேன். இந்த அருமையான நாளிலும் ஒரு அழகான பாடல். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் பாடல்களை பாடிட்டே இருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இந்த பாடலை வந்து எங்கள் சர்ச்சில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் சர்ச் பிரதிஷ்டை நடக்கும் பாருங்கள். சிஎஸ் சர்ச்சிலலாம் வருஷத்துக்கு ஒன்று வந்து ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடக்கும். அப்போது நாங்கள் குயரில் இருந்து இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு மணி அடிக்கும், ரெண்டு மணி அடிக்கும். ஃபஸ்ட்டு மணி அடித்தோடனே அங்கிலாம் போட்டு சர்ச்சில் தெரியும் தானே உங்களுக்கு, அந்த ஒயிட் அங்கிலாம் போட்டு வந்து உட்காந்துட்டு அந்த சாங்கை வந்து ஒரு ரெண்டு மூணு சாங் பாடுவோம். அதில் இந்த தேவனின் ஆலயமே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அந்த பாடலை நான் என் வீட்டிலையும் தனியாக இருக்கும்போது பாடுவேன். சம்டைம்ஸ் அதை வீடியோவில் கூட கேட்டு நான் பாடுவேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆசை அந்த பாடல்களை நம்ம பாடணும்னு சொல்லி. நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோ, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோ, அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோ, தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. பாடுங்க. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமேய வாழயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானோ. நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமானோ. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொண்டோ, பரிசுத்த ஜாதியாக. பாடுங்க. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாம் பரிசுத்தம் காத்து கொண்டோ, பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, நல்ல கையை தட்டி, பரிசுத்த ஆலயமே, ஆமே, மகிமையின் ஆலயமே, நாமே வாழயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம்.
காத்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோ காத்தருக்கே என்றும். நல்ல உற்சாகமாய் பாடுங்க பார்க்கலாம். தேவனின் ஆலயமே ஆமே நாமே பரிசுத்த ஆலயமே மகிமையினாலயமே நாமேயவாளயமே தேவனினாலயமே ஆமே. எவ்வளவு நல்லா இருக்குல்ல பாடும்போதே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுல வந்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். கிரயமாக கொண்டார். ஆமென். நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்னடா லாக்டவுன் ஆயிடுச்சு, சபைலாம் மூடி கிடக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க தான் சபை. ஆமென். முதல்ல அந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாய் வரட்டும். கல்லுகளினால் கட்டுகிற பில்டிங் தான் மூடப்பட்டிருக்கே தவிர ஒன்னையும் என்னையும் ஒருத்தனை மூட முடியாது. நீ உன் வீட்டிலேயே அவரை உயர்த்து. ஆமேன். ஏன்னா நீங்கள் தான் சபை, நீங்கள் தான் ஆலயம். நம்ம பாடணும் பாடலின்படி. ஆமேன். அவர் உங்களை தான் மீட்டிருக்கிற ரத்தத்தினால. ஆமேன். ஆமேன். தேவனின் அருமையான ஒரு சரணத்தை மறுபடியுமாய் பாடுவோமா. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. நம்ம சொந்த எண்ணங்களை விட்டுருங்க. நான் வந்து என்னுடையவன் அல்ல, நான் தேவனுடையவன். அந்த ஒரு இருதயம் எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்கணும். காலையில் எழும்பும் போதும் சரி, ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் என்னுடையவன் கிடையாது, இந்த மாதம் முழுவதும் நான் என்னுடையவன் கிடையாது, இந்த வருஷம் முழுவதும் நான் என்னுடையவன் கிடையாது, நான் உம்முடையவன். ஆமேன். அந்த சரணத்தை மாத்திரம் என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமானோ. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரின் சரீரத்தின் சொந்தமானோ. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொண்டோ, பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொண்டோ. ஆமென். பரிசுத்த ஜாதியாக. ஆமென். கடந்த நாட்கள்ல ஒரு செய்தி நான் பேசியிருப்பேன், நீங்க யார், நீங்க எந்த ஜாதி. ஆமென். பரிசுத்த ஜனம், பரிசுத்த தேசம், யூ ஆர் எ ஹோலி நேஷன். ஆமேன். நான் சொல்லியிருந்தேன் வேற, நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, அதிலெல்லாம் பெருமை மட்டும் பாராட்டிடாதீங்க, நொறுங்கி போயிடுவீங்க. ஆமேன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். ஆமேன். உனக்கு ஒரு சின்ன பொருள் வந்தாலும், ஆண்டவரே நீர் நீர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. யோவான் 3:20 சொல்லுகிறது, ஒருவனுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய. ஆமேன். யாக்கோபு 1 சொல்லப்படுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உனக்கு எந்த நன்மை வந்தாலும் பரத்திலிருந்து தான் வரணும், வேற எங்கேருந்து வராது. ஆமே. ஆகவே எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். அருமையான பாடலை பாடினோம். அதன்படி ஒரு வசனத்தை வாசிப்போமா. 1 Corinthians 3:16-17, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஆமென். கர்த்தருங்க தெளிவாக பேசியிருக்கிறார், யார் தேவனுடைய ஆலயம்? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் த சர்ச். ஆமென். நானும், நான் யார்? தேவனுடைய ஆலயம். என் குடும்பம் யார்? தேவனுடைய ஆலயம். என் பிள்ளைகள் தேவனுடைய ஆலயம். முதல்ல அந்த வெளிச்சம் நமக்குள்ளாய் வரட்டும். ஆமாம். அதான் அவன் கடைசியாக அந்த வசனம் இருக்குது. ஒருவனும் வசனம் சொல்லுங்க, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது ஏமாந்து போகாதீங்க. சர்ச்சினோடனே ஐயோ கோபுரம் வச்சு பெருசாக தூண் தூண்கள்லாம் வச்சு அப்படி இருந்தால் தான் சர்ச்சு கிடையாது. ஏமாந்தாதீங்க, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அது அப்படிப்பட்ட கட்டடம் என்பது நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் உண்டாய் சேர்ந்து, வசனம் சொல்லுகிறது பாங்க, சபை கூடி வருதல், தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு சர்ச். ஆமென். அதுதான் தேவனுடைய ஆலயம். ஆனால்
சர்ச்சுக்குள்ள வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும். ஆமாம், எனக்குள்ள எந்த ஆவி வாசமாக இருக்கிறதா? தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறது என்றும் வசனம் சொல்லு. அறியாதிருக்கிறீர்களான்னு கேள்வியே கேட்கிறார் ஆண்டவர். ஆமென். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கு? நம்மளும் கெட்டு போய் சர்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினைகள், சர்ச்சுக்குள்ளே சண்டை, சர்ச்சுக்குள்ளே ஜாதி சண்டை, சர்ச்சுக்குள்ளே பலவிதமான காரியங்கள், சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எலெக்ஷன் கமிட்டி, அந்த கமிட்டியில் இருக்கிற ஒருத்தனை பாருங்கள், ஒருத்தனும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவன் உள்ள தண்ணி அடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், அதில் தான் தலைவன் மாதிரி உட்கார்ந்துருப்பான். தேவன் உன்னை நியாயம் விசாரிப்பார். ஆமே. முதல்ல தெரிந்துகோ, நீ உன்னை கெடுத்து கொண்டிருக்கிற, அடுத்தது அந்த இணைந்து தேவனை ஆராதிக்கிற இடத்தை கெடுத்து கொண்டிருக்கிற. முதல்ல உன்னை கெடுக்கிறதுக்கே வசனம் சொல்லுகிற தேவன் நியாயம் செய்வான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஆலயம் உடனே சர்ச்சை சர்ச்சை ஒரு கல்லுகள்னு கட்டுகிற ஆலயத்தை பேசிட்டான். முதல்ல உன்னை நீ நீ உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறாய். ஆமென். தேவனுடைய ஆலயம் வந்து உனக்குள் இருக்குமானால், நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதன் ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கிறது, என்ன காரியம் இருக்கிற? ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட பொல்லாத வஞ்சிக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் மேன்மை பாராட்டுகிறது, நிறைய பேர் வைராக்கியம் பாராட்டுகிறது, எதுக்கு தெரியுமா? கல்லுகளினால் கட்டுகிற ஆலயத்திற்காக மட்டும்தான். ஆமென். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கண்கள் திறக்கப்படட்டும். பாரம்பரியத்தை கட்டி பிடிச்சி அழாதீங்க. ஆமாம், நானும் அந்த மாதிரி கூட சரி அந்த மாதிரி சபையில் பிறந்து வளர்ந்தவன் தான். இன்றைக்கி அந்த சர்ச்சையில் எங்களுடைய சொந்த ஊருக்கு போனால் எங்களுடைய ஆராதனை சபைக்கெலாம் போகிறது உண்டு. ஆனாலும் பாரம்பரியத்தை கட்டி பிடிச்சிட்டு தெரியாது. பாரம்பரியம் உன்னை ரட்சிக்காது. இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக. ஆமாம், இன்றைக்கி வந்து சபைக்குள்ளே வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. சர்ச் என்பது என்ன? வியாபார ஸ்தலம். ஒவ்வொரு பண்டிகைனா, அறுப்பின் பண்டிகைனா, அந்த காலங்கள் எப்படி செஞ்சாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து அன்னைக்கு இயேசு கிறிஸ்து புறா விற்கிறவெல்லாம் அடித்து விரட்டினார். இன்னைக்கு உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. கோழி ஒரு தடம், ரெண்டு தடம், மூணு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பிஸ்னஸ் நடக்குது. தேவன் இன்னைக்கு அருவ இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு இப்படி நிலமை. அதனால தான் மூடி கொஞ்சம் லாக் பண்ணிட்டார். இப்போ மாதிரி மனம் திரும்பு. சபை நடத்துகிற ஊழியமாக இருக்கட்டும், சபையை இப்போ நடத்துகிற ரெவரண்டாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆளாக இருக்கட்டும், ஏன் சபை அடைக்கப்பட்டிருக்கிறது? சர்ச்சுக்குள்ளே வியாபாரம் பண்ணீங்க. கர்த்தர் அருவிருக்கிறார். சபை தேவனுடையது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மனத்தெளிவுள்ளவனாயிரு. கெடுக்காத தேவனுடைய சபையை கெடுக்காத. நீ கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நீ சபை சபையை கெடுக்காது. கணங்கள் திறக்கப்படட்டும், வாழ்க்கை மாறட்டும். ஹல்லேலூயா. சபையுடைய வேலை என்ன? தேவ ஜனங்களை பக்தி விருத்தி உண்டாக்கணும், அதுதான் சபை. ஆமென். அதை விட்டுட்டு விசுவாசத்தை வழிவிலகி போகிற காரியத்தை சபை செய்யக்கூடாது. உனக்கு சபையில் ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கு பாத்திரவனாக இருந்த அந்த பொறுப்பில் இரு. தண்ணி அடிச்சுக்கிட்டு, சாராயம் குடிச்சுக்கிட்டு, உபச்சாரம் பண்ணிக்கிட்டு நீ சபைக்குள்ளே போய் நான் பெரிய மூப்பர், நான் பெரிய தலைவர் நிற்காத, நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார், தப்ப முடியாத ஒருவன். சபையே மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுகிற, நீ தேவனுடைய ஆலயமாக இருப்பையானால் ஏன் கெடுக்கிற தேவனுடைய ஆலயத்தை? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கி உங்களோட இடைப்படுகிறார். ஆமே. ஒருவன் உன வஞ்சிக்கையாவது இருப்பானாக. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ சர்ச்சு முடிஞ்சிச்சு, சர்ச்சு முடிட்டு, எங்கே சர்ச்சு முடிச்சு? நீ தான் சர்ச்சு. அதை தர, உன் இருதயத்தை தர. ஆண்டு சொல்கிறார், வாசற்படியில்னு தட்டுகிறேன், தட்டுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் இதுதான், இதுதான் கர்த்தருடைய கிருபை. ஆமே. தட்டுறார், உன் இருதயத்தை திறந்து கொடு. இருதயத்தில் அழுக்கான காரியம், அழுக்கான சிந்தனை, அடுத்தவனை கெடுக்கிற காரியம், அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிற இருதயம், மூர்க்க வெறி. ஆமேன். மன்னிக்க முடியாத தன்மை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா நீ எப்படி தேவனுடைய ஆலயமா இருக்க முடியும்? உன்ட்ட என்ன வெளிப்படுதோ அதை தான் சபைக்குள்ளே போய் வெளிப்படுத்துகிற. நீ சரியாக இருந்தால் தான் சபை சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளை தயவுசெய்து, சபைகள் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற சபைகள்லாம் நடத்துகிறவங்களாம் இன்றைக்கி ஆண்டோடைய சமந்த அழுங்க. ஆண்டவரே, என் சபையில் என்ன குறைவு இருந்தாலும் மன்னியும், சஷ்டமாக விழுந்து கடங்க, அப்போ தான் ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. இனி ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும், இனி காலம் செல்லாது.
இப்படிப்பட்ட காலத்தில் நம்மளை நாமே சோதி தெரியணும். அப்போ தான் தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக நிற்காதீங்க. ஆமென். எதுலனாலும் லாடு, தேவனுடைய விஷயத்தில் லாடாதீங்க. டோன்ட் பிளே வித் காட். தேவனுடைய லாடாத அக்கினியானவர், பட்சிக்கிற அக்கினியானவர். நிறைய பேர் நினைக்கிறீங்க அவர் இறக்கமுல. ஆமாம், அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னி. தேவனுடைய சமூகத்தில் அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் பொய் சொன்னவன் செத்து விழுந்தான். அப்படி சபை இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு சபைக்குள்ளே என்னெல்லாமோ இருக்கு. ஆமென். இன்னைக்கு என்னெல்லாமோ வந்துடுச்சு சபைக்குள்ள. ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்ற விரும்புகிறார், உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார். நீ சரியாக இருந்து சபைக்குள்ளே போனால் சரியாக இருக்கும். புரிஞ்சா நான் சொல்கிறது? நல்லா நினச்சிங்க, ஒரு சபைக்குள்ளே போகும்போது நீங்கள் யோசிக்கணும், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோடு நீ உள்ளே போ சர்ச்சுக்குள்ளே. அந்த ஸ்பிரிட்டோடு இந்த சபை, அதாவது சர்ச்சின்னு சொல்கிறது கட்டடம் என்கிற சர்ச்சுக்குள்ளே போ. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன இருக்கும்? தெய்வ பிரசன்னம் இருக்கும், தெய்வ மகிமை இருக்கும். அதை விட்டுட்டு உன் இருதயத்துக்குள்ள எல்லா மேட்டிமை, பெருமை, தற்பெருமை, எல்லாத்தையும் உனக்குள்ள அந்த அழுக்கு, அந்த வேத எல்லா வேரையும் வச்சுட்டு நீ சர்ச்சுக்குள்ளே போனால் அங்கே சர்ச்சுக்குள்ளே யார் இருப்பா? கிறிஸ்துவின் ஆவி இருக்குமா? இருக்கிற இடத்துல அதெல்லாம் இருக்காது. இப்போ யோசிச்சுப்பா, சிந்தித்து பாருங்க எப்படி இருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமேன். பாரம்பரியத்தை கட்டி இழுக்காதீங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் அர்த்தமே இல்லாத ஒரு சில ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிங்க. ஆமேன். ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஊழியக்கார மிஷினரி நமக்கு எழுதி கொடுத்தார். அந்த நாட்களில் ஜெபம் பண்ண தெரியாதனால எழுதி கொடுத்தாங்க. இன்றைக்கும் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, உன் தேவனாய் கர்த்தர் தொழுது கொள்ளும்பொழுது உன் ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு ஆமே அன்பு கூறுவாயாக. அவரை தொழுது கொள்ளும் உன் முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளுவாயாக. இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். நாம் எப்படி தொழுது கொள்கிறோம்? தேவ சமூகத்துக்கு போகிறோம், யாரை பார்க்குறீங்க? கர்த்தரை பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய பந்தியில் போய் சேர்றீங்க. தேவனுடைய பந்து எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அவருடைய அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். எவ்வளோ ஒரு பயபக்தி இருக்கணும். இந்த நிர்விசாரமாக துணிகரமாக பந்திக்கு போவாங்க. பந்திக்கு போயிட்டு, ஆமாம், எங்கள் ஊர்லாலும் நடக்கும் அது, பொதுவாக சொல்கிறேன் நான். ஆமாம் ஆமாம். போயிட்டு வந்துட்டு யாரெல்லாம் போகிறான்னு பார்த்துட்டே போவான். இவன் போயிட்டு வந்து உட்காந்துருவான், அப்புறம் யாரெல்லாம் போகிற அப்படியே பார்ப்பான். தேவனுடைய பந்தி தெளிவு. உன்னே நீ தேவனுடைய பந்திக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டு போ. ஆமென். விளாடாதீங்க தேவனோடு. சில நாட்கள் கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார், இனி அப்படி இருக்க மாட்டார். சபைக்கு போகும்போது கர்த்தரை பார்க்க போ, அடுத்தவங்களை பார்க்காங்க. ஆமென். தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஒருவனை தன்னை வஞ்சியாது இருப்பானாங்க. வஞ்சிக்கப்படாதீங்க, கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். ஆமாம். நீ வந்து கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு போய், அதோ அந்த அந்த அதான் சொல்கிறேன்ல, அந்த கட்டடம் கல்லுகளினால் கட்டுகிற ஆலயத்தில் போய் கரெக்ட் டைமுக்கு போய் உட்காந்துட்டனால நீ பெரிய பரிசுத்தவான் அல்ல. உன் இருதயம் மாறலை, உன் இருதயம் சரியில்லைன்னா நீ எல்லாமே ஜீரோ தான். தேவனுடைய வருகையில் தள்ளப்பட்டு போகிற ஒரு பாத்திரமாய் மாறிப்போவாய். அதான் ஆண்டு தெளிவாக சொல்ல, ஒருவன் உன்னை வஞ்சியாது இருப்பானாக. வசனத்தின்படி உன்னை சீர்படுத்திக்கொள், வசனத்தின்படி வாழு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இவ்வளோ நேரமுடைய நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே, உடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வார்த்தையின்படி, உடைய வீட்டை குறித்ததான பக்தி வேற என்னை பட்சித்தது என்ற வார்த்தையின்படி உடைய வார்த்தையை உடைய ஜனத்தோடு பேசியிருக்கிறேன். நீங்கள் யார்? எங்களை தான் நீ தேவனுடைய ஆலயமாக வைத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் சபைக்குள்ளே போகும்போது, கல்லுகளினால் கட்டுகிற சபைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இதுக்கு பின்பதான் அவங்க வாழ்க்கை மாறட்டும். உண்மையான ஒரு கிறிஸ்தவமாய், உண்மையான கிறிஸ்தவனாய் ஒவ்வொருவனும் மாற ஆண்டவர் உதவி செய்யும், பலப்படுத்தும், மகிமையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.